வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். சொல் விளையாட்டில் இன்னைக்கு நாம சில இன்ட்ரெஸ்டிங்கான சொற்களை பார்க்கலாம். முதல்ல கவனிச்சுக்கோங்க, இந்த கூடையில சில எழுத்துகள் இருக்கும். இந்த எழுத்துகளை நாம முறைப்படுத்தினால் நமக்கு ஒரு சொல் கிடைக்கும். அந்த சொல் தான் கேட்கும் கேள்விக்கான விடையாக அமையும். இந்த எழுத்துக்களை முதல்ல பாத்துக்கோங்க. நான் ஒரு குறிப்பு கொடுப்பேன், அந்த குறிப்பை மையமா வச்சு நீங்க இதற்கான விடையை அழகா எடுத்து அமைக்கலாம். முதல் குறிப்பு, இந்த எழுத்துகள் இணைந்தால் நமக்கு முக்கணிகளில் முதல் கணி கிடைக்கும். அக்கணி எக்கணி. இந்த எழுத்துக்களை முறைப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு விடை கிடைக்கும். சரியான விடை எது? மங்கனி. முக்கணியில் முதல் கணி மங்கனி இல்லையா? அடுத்தது, இந்த எழுத்துகளில் ஒரு மரம் ஒளிந்துள்ளது, அது எந்த மரம்? பாதாம் மரம். அடுத்தது, இங்கே ஒளிந்துள்ள இதிகாசம் எது? ஓ, இந்த எழுத்துக்களை நாம முறைப்படுத்தினால் நமக்கு ஒரு இதிகாசம் கிடைக்கும். கிடைத்து விட்டது, ராமாயணம். அடுத்தது, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் இவள்தான். யார் அவள்? சரியான விடை, மணிமேகலை. அடுத்தது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று இவர் கூறினார். எவர் கூறினார்? சரியான விடை, வள்ளலார். வள்ளலார் தான் அப்படி கூறினார். அடுத்தது, இவரை வைக்கம் வீரர் என்றும் கூறுவார்கள். எவரை வைக்கம் வீரர் என்று கூறுவார்கள்? சரியான விடை, பெரியாரை வைக்கம் வீரர் என்று கூறுவார்கள். அடுத்து கடைசி, இந்த அரசர் மகாபாரதத்தில் வருகிறார். இவர் பார்வை இல்லாதவர். யார் அவர்? யார் அவர்னா, அவர்தான் திருதராஷ்டிரன். இதே மாதிரியான சொல் விளையாட்டுகளை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா. டாடா, பாய் பாய்.